அடுத்தபடியாக கண்ணியமிக்க புரசைவாக்கம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் ஹசரத் கிபிலா அவர்கள் நமக்கு முன்னால் கருத்துரை வழங்குவார். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஜ்லிஸின் தலைவர் ஹஜரத் அவர்களே, சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மாணவர்களே, நேற்றைய தினத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் எது சம்பந்தமாக இந்த மாநாடு கூட்டப்பட்டு இருக்கின்றதோ அது தொடர்பான பல விஷயங்கள் உங்களுடைய இதயங்களிலே பதிக்கப்பட்டு இருக்கின்றன. பொதுவாக எனக்கு கொடுத்த தலைப்பு சஹாபாக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதாக. நேற்று பேசியவர்கள் எல்லோருமே சஹாபாக்களை பற்றி சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், சஹாபாக்களை எந்த அளவுக்கு நாம் உயர்வாக மதிக்கின்றோமோ நம்புகின்றோமோ அந்த அளவுக்குத்தான் இந்த தீனுடைய விஷயத்திலே நாம் பிடிப்புள்ளவர்களாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ஆக முடியும். ஆகவே சஹாபாக்கள் எப்படிப்பட்ட உயர்வு பெற்றவர்கள் என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்வது கட்டாயமாகும். எனக்கு முன்னால் பேசிய தலைவர் ஹஜரத் அவர்களும் சஹாபாக்களை பற்றித்தான் சில விஷயங்களை சொன்னார்கள். எத்தகைய உயர்வானவர்கள், எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதை சொன்னார்கள். அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சஹாபாக்களை பற்றி நிறைய புகழ்ந்துரைகளை சொல்லிக் காட்டுகின்றார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தொடரிலே வரக்கூடிய அந்த ஆயத்திலே அல்லாஹுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு அடுத்து சஹாபாக்களை பற்றி தான் அங்கே சொல்லுகின்றான். வல்லதீன மஅஹு அஷிதாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், அவருடன் இருக்கக்கூடியவர்கள், அந்த ரசூலுடன் இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்புள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். குஃபார்களின் மீது மிக கடுமையானவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுடைய விஷயத்திலே, தங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய விஷயத்திலே மிகப்பெரிய பாசம் உடையவர்களாக இருப்பார்கள் ஒருவருக்கொருவர். ஆனால் தீனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய விஷயத்திலே ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பார்கள். இது அவர்களுடைய ஈமானுடைய கமாலியத்தை, பரிபூர்ண தன்மையை சொல்லிக் காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பது எல்லா உலமாக்களுடைய விளக்கமாகும். தராஹும் ருக்கான் சுஜதா, அடுத்து அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான், இது அவர்களுடைய அமல்களுடைய கமாலியத்தை சொல்லிக் காட்டக்கூடியது. அவர்கள் பெரும்பாலான நேரங்களை பார்த்தால் தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்களை ருக்கோ செய்யக்கூடியவர்களாக, சுஜூத் செய்யக்கூடியவர்களாக காணுவீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் தொழுகையுடைய நிலையிலே அவர்களை காணலாம். உலகத்தினுடைய காரியங்கள் போக மீதி உள்ள நேரங்களிலெல்லாம் தொழுகையிலே ஈடுபட்டு இருப்பார்கள். பல சஹாபாக்களை பற்றியுள்ள வரலாறுகள் நமக்கு தெரியும். யபுதகூன ஃபதலன் மின் அல்லாஹ் என்ற அந்த வாசகம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அவனுடைய கருணையை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்று வரக்கூடிய அந்த வாசகம் சஹாபாக்களுடைய இஹ்லாஸை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ஒரு மூமினான மனிதருக்கு நிரப்பமான மூமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் தேவை. ஒன்று ஈமான், நிரப்பமாக இருக்க வேண்டும்.
இன்னொன்று அமல் இருக்க வேண்டும், மூன்றாவது அமலிலே இஹ்லாஸ் என்பது இருக்க வேண்டும். அந்த மூன்றையும் இந்த வரிகளிலே அல்லாஹாலா சுட்டி காட்டுகின்றான். சஹாபாக்களை பற்றி அப்படிப்பட்ட உயர்வானவர் நின்ன நிறைய விஷயங்கள், அவர்கள் தௌராத்திலே அவர்களை பற்றி எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது, இஞ்சியிலே அவர்களை பற்றி எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றெல்லாம் அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றான். நீண்ட விளக்கங்களுக்குரியது. சஹாபாக்கள் மிக உயர்ந்தவர்கள், அவர்கள் கட்டாயமாக அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஹதீஸுகள் ஏராளமாக இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னும் அவருடைய ஈமானை பலப்படுத்தி சொல்லும் பொழுது அல்லாஹால தன்னுடைய சகீனத் என்ற அந்த நிம்மதியான ஒரு சூழ்நிலையை மனிதனுக்கு சகீனத் என்பது கொடுக்கப்பட்டுவிட்டால் அவன் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவனாக ஆகிவிடுகின்றான். இது உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனோதிடம், மனோ அறிவு அந்த மனிதனுக்கு முழுமையாக கிடைத்து விடுகின்றது. அந்த சகீனத்தை அல்லாஹாலா சொல்லுகின்றான், தன்னுடைய ரசூலின் மீது அந்த சகீனத்தை இறக்கி வைத்தான். உறுதிப்படுத்தினான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தக்வாவுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். கரிமத்த தக்வா என்ற வாசகமே சஹாபாக்களுடைய உயர்வை அவர்களுடைய தக்வாவை சுட்டிக்காட்டுவதற்கு போதுமானது. அடுத்தும் உறுதிப்படுத்தக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த தக்வாவுக்கு தகுதி பெற்றவர்களாகவும் அதற்கு உரியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு தனிப்பட்ட விசேஷமான அந்தஸ்தை தந்து இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கி இருக்கின்றார்கள், சான்றுகளை தந்திருக்கின்றார்கள். என்னென்னார் சொர்க்கத்திற்குரியவர்கள், அஷரத்து முபஷ்ஷரா என்பது தெரியும், 10 சஹாபாக்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சான்று வழங்கி இருக்கின்றார்கள். அது 10 பேர் மட்டும் அல்ல, இது மொத்தமாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஹதீஸில் வரக்கூடிய விஷயம். ஆனால் பல இடங்களிலே பல நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன சஹாபி சொர்க்கத்திற்குரியவர், இவர் சொர்க்கவாசி என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த முஹம்மது ரசூலுல்லா என்ற தொடரிலே வரக்கூடிய கடைசி ஆயத்து என்ன, லஹும் மஃஃபிரத்துன் வ அஜ்ருன் அலீம், அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு வேற யாரையும் குறிக்காதது, லஹும் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு மஃஃபிரத்து உண்டு, மன்னிப்பு உண்டு, அஜ்ர அஸீம் மகத்தான நற்கூலி உண்டு, மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டு. அல்லாஹ் தஆலா யாருடைய விஷயத்திலே மஃஃபிரத்து உண்டு, அஜ்ர அஸீம் என்பது உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், அவர்கள் யார்? இங்கே லஹும் என்று சொல்லப்படுவது சஹாபாக்களிலே குறிப்பிட்ட சிலரை அல்ல, எல்லா சஹாபாக்களையும் சொல்லுகின்றார்கள். லஹும் அவர்களுக்கு, அந்த சஹாபாக்களுக்கு, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யார் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அதற்குள்ளே அடக்கம், அவர்களுக்கு மஃபிரத்தும் அஜ்ர அஸீம் உண்டு என்று சொல்லும்போது அவர்கள் அனைவருமே சொர்க்கவாசிகள் என்று பொருள். அதனால 10 சஹாபாக்கள் மட்டும் சொர்க்கவாசிகள் என்பதல்ல, அல்லது வேறு சில சஹாபாக்களை குறிப்பிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாசி என்று சொல்லி காட்டினார், அவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எல்லா சஹாபாக்களும் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதை லஹும் மஃஃபிரத்தும் வ அஜ்ருன் அலீம் என்ற ஆயத்து விவரிக்கின்றது என்று தப்சீர்களிலே எல்லா தப்சீர்களிலும் குறிப்பிடுவார்கள் உலமாக்கள். அப்படிப்பட்ட அற்புதமான தன்மைகள் உடையவர்கள் சஹாபாக்கள் என்பதை அல்லாஹாலா குர்ஆனின் நெடுகிலுமே சொல்லி காட்டுகிறான். பல இடங்களிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதனால் சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்குரிய ஆதார புருஷர்களாக, ஆதாரத்திற்குரிய மிகப்பெரிய ஜவான்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்திருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பொழுது எந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது, யார் எழுதி வைத்திருந்தார்கள்? இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஹதீஸ்களை எழுதாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய ஹதீஸை எழுதி வைத்தால் குரானுடன் அது கலந்துவிடும். குரானை எழுதச் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் ஹதீஸுகளை எழுதாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் பின்னால் தேவைப்பட்டது, ஹதீஸுகளை எழுதினார்கள் பின்னால், இல்லாவிட்டால் அந்த ஹதீஸ் அப்படியே போயிருக்கும். சரி, சஹாபாக்களுடைய காலத்தில் ஹதீஸ் எங்கே இருந்தது? சஹாபாக்களுடைய நெஞ்சங்களில் தான் இருந்தது. அந்த சஹாபாக்கள் சொல்லி இருக்க